குக் வித் கோமாளி புகழோட வளர்ச்சி பத்தி எல்லாருக்குமே தெரியும். பல விருதுகளை வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. ஸ்டார்டிங்ஸ் புகழ் நிறைய லேடி கேட்ட போட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி பிளாக்ஷிப் அவார்டு வாங்கும் போது ஸ்டேஜ்ல அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு நான் போன் பண்ணி மூணு புடவை பாவாடை எல்லாம் அனுப்பி விடுமான்னு சொன்னேன். எங்க அம்மா எதுக்கடா இதெல்லாம் கேட்கற அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, லேடி கேட்ட போட்டு நடிக்கணுமா, வெளியே போய் வாங்கவும் முடியாது, போய் கேட்டாலும் யாருக்குன்னு கேட்பாங்க, பாவாடை கேட்டால் இடுப்பு சைஸ் எல்லாம் கேட்பாங்க, எனக்கு தானே எப்படிமா சொல்ல முடியும், நீ கொஞ்சம் அனுப்பி விடுமா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்னப்பா இப்படி கேட்குற அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க, யாராவது தோல் மேலே கையை போட்டால் ஏன்டா என் மேலே போடுற, புகழ் தான் லேடி கேட்டப்பெல்லாம் போடுவான், அவன் மேலே கை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொச்சப்படுத்தியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமே அந்த லேடி கேட்டப் தான் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக புகழ் பேசியிருந்தார். இந்த ஸ்பீச்சை கேட்டு சிவாங்கி அழுதுட்டாங்க போல. அவங்கள காட்டும்போது கண் கலங்கி புகழ் ஸ்பீச்சை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோவை பவித்ரா ஷேர் பண்ணி, நீ எப்போதுமே ஹீரோ தான் டார்லிங், உன்னோட ஹார்ட் ஒர்க் உன்னை இன்னும் மேலே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை புகழ் ஷேர் பண்ணி தேங்க்யூ டார்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவாங்கி அண்ட் பாலா கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. புகழ் எந்த நிலைமையிலிருந்து இப்போ எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லவே வேணாம். அவரோட ஹார்ட் ஒர்க் வேற லெவல் உயரத்துக்கு அவரை கொண்டு போயிருக்கு. பிளாக்ஷீப்ல இவருக்கு என்டர்டெய்னிங் ஸ்டார் மேல் இன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வீடியோஸ் எல்லாம் பிஎஸ் வேல்யூ அப்படிங்கிற ஸ்ட்ரீமிங் ஆப்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல நீங்க எல்லா வீடியோஸும் போய் பார்க்கலாம். புகழோட வளர்ச்சியை சொல்ற மாதிரி இப்போ ஒரு வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு. புகழ் மேலும் மேலும் வளர ட்ரெண்டாக் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வர மாதம் 8ஆம் தேதி நம்ம நியூ காலேஜில் இன்டர் காலேஜ் கல்ச்சரல் நடக்குது. அது லைட்டாக அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இன்டர் காலேஜ் கல்ச்சர் நடக்குது. அங்கே என்ன பார்க்க கூட்டமாக வராங்கடா, உன்னை பார்க்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வராங்க. அங்கே வராங்க, நாங்களும் அங்கே வரோம், நீங்களும் அங்கே வாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேர் வராங்க, கோயில் கூழ் ஊற்றலாம். ஓகேங்களா? அதனால் எல்லோரும் அங்கே வாங்க, அங்கே எல்லோரும் சந்திக்கிறோம். அப்பாடு போடுவோம். சரி, நாங்கள் அங்கே கிளம்பிட்டேன். ஓகேவா? இப்போ கிளம்புனா காட்டாது, ஏன்னா நான் மதுரையில் இருக்கேன். ஓகே, பாய் 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 போலாமா?